நம்ம பீன்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ் 1/2 kg, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி சின்னது, 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சிறிதளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய், கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. வெங்காயம் 1/2 கிலோ, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாதி வெந்துடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள், ஏற்கனவே காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள்,
நல்லா கலக்கி விடுறோம். கொஞ்சம் தாவ உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊத்திக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பீன்ஸ் வெந்து வந்துருச்சு. உப்பு காவப்பு வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைச்சலாக இருக்கு, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.